பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் மானியம் பெற்ற பயனாளி கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கிராமப்புற தொழில்களுக்கு 30% நகர்ப்புற தொழில்களுக்கு 25% மானியமும் மொத்த தொழில் திட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இணைய வழியில் பதிவு செய்து நேர்முக தேர்வு மூலம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 40 நாட்கள் தேர்வு செய்யப்பட்ட பயிற்சி வழங்கி தொழில் முனைவோராக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அவர்கள் பயிற்சியினை முடித்து வங்கி மூலம் மானியம் பெற்று தொழில் தொடங்குகின்றனர். வேலைவாய்ப்பு அற்ற இளைஞர்கள் தங்களது கல்விக்கு ஏற்ற வேலையினை அவர்களே உருவாக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. அதன்படி கண்ணண்டள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்னும் பயனாளி கிராமப்புறத்தில் கார்மெண்ட்ஸ் தொழில் செய்து வருகிறார். தற்போதைய ஊரடங்கு அமலில் உள்ள சூழ்நிலையில் சமூக இடைவெளியுடன் கிராமப்புற பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகிறார். பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள், பை, கொசுவலை மற்றும் பிற ஆடைகளை தைத்து விற்பனை செய்து வருகிறார். தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க தொழிற்சாலைகள் வேலை இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருளான துணியால் ஆன மாஸ்க் தயாரித்து பல்வேறு பகுதிகளுக்கு மிகவும் குறைந்த விலைக்கு அனுப்பி வருகிறார். இதனால் கிராமப்புற பெண்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதுடன் பொருளாதார மந்தநிலையும் விலகுகிறது. இதனால் பெண்கள் சமூக இடைவெளியுடன் வேலை செய்து வருகின்றனர். ஒருவர் ஒரு நாளைக்கு குறைந்தது 1000 மாஸ்க் வரை தயாரித்து கொடுக்கிறார்கள். தங்களுக்கு இந்த வேலை மிகவும் பயனுள்ளதாக உள்ளது, மேலும் மனதுக்கு சந்தோஷமாக உள்ளதாக பெண்கள் தெரிவித்தனர். தற்போதைய சூழ்நிலையில் கிராமப்புற பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வைரஸ் தொற்று தடுப்புக்கு தேவையான மாஸ்க் தயாரிக்க முடிவு செய்தேன். பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 25 லட்சம் மதிப்பில் திட்டம் வகுத்து 8.5 லட்சம் வரை மானியம் பெற்று பயன்பெற்று வருகிறேன். அரசோடு இணைந்து ஏதேனும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் குறைந்த விலையில் மாஸ்க் விற்பனை செய்து வருகிறேன். வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள், பை தயாரிக்கும் நேரம் இது. இருந்தாலும் மக்களுக்கு பயன் தர வேண்டும் என்ற நோக்கில் இந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறோம். முறையான பாதுகாப்பு, சமூக இடைவெளி மற்றும் விழிப்புணர்வுடன் வேலை வழங்கப்படுகிறது. தன்னால் இன்று வேலை கொடுக்கவும் அரசுக்கு முடிந்தளவு உதவி செய்யவும் இந்த திட்டம் தான் காரணம் என்று உரிமையாளர் மற்றும் திட்டத்தின் பயனாளி சசிகுமார் கூறினார்.